ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபி கேமிங். இன்றைக்கான சேனலில் வந்து நியூ தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிக், ஸோ வேறு லெவல் கான்ஃபிக். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றது நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நியூ க்ளோவால் ஸ்கின், நியூ எமோட்ஸ், நியூ கன் கலெக்ஷன்ஸ், நியூ காஸ்ட்யூம்ஸ், நியூ கேரக்டர்ஸ், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆல் இன் ஒன். ஸோ ஓவரால் நியூ தாங்க. ஸோ தெரிக்க விடும் ஒரு கான்ஃபிக் ஃபைல்ஸ் அப்படின்னே சொல்லிக்கலாம். சரி, ஓகே, இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு நியூ ஸ்லோகன் சொல்லலாம். ஸோ ஒன் சப்ஸ்கிரைபர் கோயிங் டு ஒன் மோட்டிவேஷன். அதாவது நீங்கள் ஒரு முடிஞ்சளவுக்கு உங்களால் ஒரு சப்ஸ்கிரைப் கெயின் பண்ணி விட்டிங்கன்னா அது மூலிமா நம்மளோட இவ்வளோ சப்ஸ்கிரைப் கெயின் ஆகுது, நம்ம இன்னும் வீடியோ போடலாமே, இன்னும் கொஞ்சம் கெயின் ஆகுமே அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே ஒரு இது வீடியோ ஒரு ஸ்லோகன் மாரி போட்டிருக்கேன். ஸோ ஒன் சப்ஸ்கிரைபர் ஒன் மோட்டிவேஷன். ஸோ உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஒரு ப்ராஃபிட்ஸ் ஒரு ஒர்த்தே இல்லாமல் வேஸ்ட்டாக போதே. ஸோ ஏன்டா வீடியோ போடணும்னு கொஞ்சம் வெறுத்து தான் நாங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்குற மாரி. நான் இல்லை, எல்லாருமே இருக்கிற எல்லோரும் யூடியூபர்ஸுமே அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஒரு சப்ஸ்கிரைப் கெயின் ஆகிறாங்க அப்படின்னும் போது எங்களை பற்றினா எடுத்த ஒன்று ஒரே வீடியோலேருந்து ஒபாமா ரேஞ்சுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு வீடியோ ஒரு 10K வியூஸ் போனால் அது மூலம் ஒரு 10 சப்ஸ்கிரைப் கெயின் ஆகலாம். ஸோ அதேமாதிரி டெய்லி ஒரு 10 சப்ஸ்கிரைப் கெயின் ஆகும்போது ஓகே, சேனல் க்ரோத் ஆகுது, இன்னும் தூக்கலாம், இன்னும் பண்ணலான்ட்டு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் போடுறது எல்லாமே ஸோ ஒன் சப்ஸ்கிரைப் கோயிங் டு ஒன் மோட்டிவேஷன்ட்டு. சரி, ஓகே, நான் இதில் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு சில தான் சொல்லி வச்சுட்டுருந்தேன். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ வந்து அந்த வாய்ஸை கேன்சலேஷன் பண்ணிட்டு ஸோ நியூவாக மறுபடியும் ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கு மட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எமோட் செக்ஷனு நம்மளோட கேரக்டரில் வந்து கியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்புறம் நியூ எமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எமோட்டில் எதுவுமே எமோட் வராது, அது நியூ எமோட்டில் நியூ எமோட் மட்டும் தான் இருக்கும். பட் ஆனால் ஓல்டு எமோட்டில் நியூ எமோட் அட்டாச் பண்ணி வச்சுக்கேன்றது மட்டும் தான் சொல்லி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து சொல்கிறது அதெல்லாம் வந்து அந்த வால்யூம் கம்மி பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு சொல்லலாமே. ஸோ என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூ நடக்குது ஓவரால் யூடியூபர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற ப்ராப்ளம்னா என்ன தான் நடக்குது? ஏன் ஸ்டார்டிங்கில் வீடியோ நல்லா போடுறாங்க, எண்டிங்கில் ஏன் வீடியோ போட மாட்டுறாங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்கும் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அவங்க வீடியோ போட மாட்டேன்னெலாம் சொல்லலை, ஸோ போடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கெயின் ஆக மாட்டேது, என்னடா இது வியூஸும் போக மாட்டேது, ஸோ என்ன தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது தாங்க விஷயமா போயிடுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே மேக்ஸிமம் ஒழுங்கான முறையில் வீடியோ போடுறதே கிடையாது. ஸோ அது நாங்கள் ஏன்னு தெரிஞ்சிக்க முடியல, எதுக்குன்னு தெரிஞ்சிக்க முடியல. சரி, ஓகே, ஆனால் இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதெல்லாம் கேதர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்களும் சப்போர்ட்ஸ் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கன்ஃபார்ம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துப்போம். எல்லாத்தையும் கடந்து தானே போகணும், இதுவும் கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஓகே, பார்த்துக்கலாம், டேக் இட் ஈஸி சிம்பிள் அப்படின்னு சொல்லி வேண்டித்தான். வேறு என்ன பண்ணுறது, சுனாவான வாழ்க்கையை வாழ்ந்து தானே ஆகணும், வாழ்க்கைன்றது வரும் முறை தான், அதில் நம்ம எல்லாத்தையும் பார்த்து தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். சரி, ஓகேங்க. ஸோ இதில் வந்து நியூ க்ளோவால் ஸ்கின் டச் பண்ணிச்சிருக்கேன், நியூ கேரக்டர்ஸ், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ எமோட்ஸ், அப்படியே கலெக்ஷன்ஸ், கன் காஸ்ட்யூம்ஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ எல்லாமே இருக்குங்க, இவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லை, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இறங்கி தரமாக செய்ய முடியுமோ கான்ஃபிக் ஃபைல்ஸை, ஸோ அந்தளவுக்கு தரமாக செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் மேபி டெய்லி நான் வீடியோ போடலான்னு தான் இருக்கேன்.
ஸோ என்னோடய டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ரெகுலராக வீடியோஸ் போடலாம். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் கெயின் ஆனால் மட்டுமே அதுக்கப்புறம் வீடியோ போடலாம், இல்லைன்னா சேனலை அப்படி டெலிட் பண்ணிட்டு கூட போயிடலாம், எதுக்குடா அப்படின்ட்டு ஒரு தாட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த வீக் மேபி டெய்லி வீடியோஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அப்படியே டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன், ஸோ எனக்காக ஒரு சொல்யூஷன் ப்ளஸ் உங்களுக்கான ஒரு செக்ஷன், ஓகேங்களா, உங்களுக்கான ஒரு செக்ஷன் எனக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கமெண்ட் செக்ஷன் தான். ஸோ அது மூலிமா நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் போடலாம் அப்படின்றத நான் யோசிக்க முடியும். ஸோ ப்ரோ இது கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ப்ரோ, உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக பேசலாம், ஸோ இது கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படி இல்லை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடிட்டிங் பண்ணுங்கள், ஸோ இல்லை இதே மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அது என்னன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி மாற்றி ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லலாம். அப்பையும் ஓகே, அப்பையும் ஓகேவா இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கன்ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்டில் மாற்றி உங்களுக்கு மேத்தா மாரியே ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அது நீங்கள் தான் என்ன பண்ணுன்றது சொல்லணும். சரி ஓகே, இதுதான் ஒரு நியூ குளோவால் ஸ்கின். ஸோ இந்த நியூ குளோவால் ஸ்கின் எப்படி இருக்குது? ஸோ டான்ஸ், ஸோ ஓகேங்களா, ஸோ டான்ஸுன்ற மாதிரி தான் ஒரு குளோவால் ஸ்கின்னோட இதுவே இருக்குது. ஓகே பாருங்கள், ஸோ வேறு லெவலில் ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் ஸ்கின் டச் பண்ணிட்டே வரோம். ஸோ ஓகே, அடுத்து இந்த க்ளோவல் ஸ்கின், இது ஒரு குளோவல் ஸ்கின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாற்றலை. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் குளோவல் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது. ஸோ அடுத்து வந்து இந்த குளோவலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இது. ஸோ இது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக இது. ஸோ ஒசிலி எடுத்துருக்க மாட்டிங்க. ஸோ ஏன்னா எனக்கு இந்த குளோவல் பிடிச்சிருக்கு போய் எனக்கு இந்த குளோவல் வேணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, அதனால தான் டக்குன்னு இந்த குளோவலே நான் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம இலைப்பாசில் வரக்கூடிய எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இலைப்பாசில் உள்ளே போய் இந்த அதே எமௌண்ட்டு இதுலேயும் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணலைங்க நான், ஓகேங்களா. ஸோ நான் ஏன் வந்து ட்ரெஸ் காஸ்ட்யூம் ஃபுல் ரிவ்யூ பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டைமிங் லென்த் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். சும்மா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிஞ்சளவு போனேன் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ அப்படிமா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30, அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ வந்துருச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் மொத்தம் வீடியோ பார்க்குறனாவே அது ரொம்பவே காண்டாயிடும். ஸோ அதனால தான் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு பண்டில்ஸ் மட்டும்தான் செக் பண்ணிட்டுருக்கேன், நல்லா நடப்பீங்க. ஸோ பண்டில்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் நாலுனா சிங்கிள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சிங்கிளாக இருக்கலாம் நான் போடவே இல்லை. ஸோ ஒன்லி கிளிக் பண்ணும்போது பண்டில் காமிக்குதா, ஸோ அப்படியே டிக் பண்ணி அப்படியே போடு ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸை. ஸோ பண்டில் காமிக்கல, அத்திக்கு ஓரம் போடு அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ் காமிக்க தேவையில்லை அப்படின்ற தான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமிங் இல்லாதும் போது நம்ம பண்டில்ஸ் மட்டும் ஒரு ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டு தான். சும்மா ஒரு ஒரு ஃபைல்ஸாக யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ டைமிங் அதிகமாக ஒரு சிலர்லாம் இருக்காங்க, ஓகே எப்படியாச்சும் இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் இஸ்துமாண்டா, எப்படா இஸ்துமோது அப்படின்ட்டு யோசிப்பானுங்க. அவனுங்களும் மாதிரி டுபா ஊரெலாம் இருக்கக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு டேக் இட் ஈஸி சிம்பிளான ஒரு விஷயத்தை நடத்திட்டு போயிட்டு வரணும். அதுமாரி ப்ரோ என்ன ப்ரோ இது வரைக்கும் பாஸ் வீடியோ வரல அப்படின்னு தமிழில் இருக்கிறவங்க யாரா கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு பாஸ் வீடியோ இல்லை. என்ன இந்த வீடியோவுக்கு பாஸ்வேர்டு கிடையாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபைலை டவுன் பண்ணிடலாம், அப்படியே கேமுக்குள்ளே போய்ட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கான ஃபைலுக்கான பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. ஸோ இது நோ பாஸ்வேர்டு ஃபைல் தான், ஓகேங்களா. அதேமாரி ஒரு ரொம்பவே ஒரு சோகமான விஷயத்தை சொல்லிடுறேன். ஸோ பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே வருத்தத்துக்கு ஆன விஷயந்தான். ஸோ அதனால் பங்களாதேஷத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் யாரும் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண முடியாது, பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னால் சப்போஸ் மேபி நீ ப்ளே பண்ணுற அப்படின்னா ஒன்று நீ ப்ளே பண்ணுறத பார்த்துட்டாங்கனாவே மவனே உனக்கு சிறப்பான சம்பவம் நடக்கும்டா அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷில் ப்ளே பண்ண வாய்ப்பே கிடையவே கிடையாது அப்படின்ட்டு நான் சொல்லியே ஆகணும். ஓகே, அது என்ன நடக்குது என்ன ஏதுன்றது நம்ம இப்போ எதுவும் பேச முடியாது. கன்ஃபார்ம் அது 1 டேலாம் கூட 1 டே தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒன்று ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.